இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். ஜாகிட் விடுதலை தொடர்பான தீர்ப்பினை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆய்வு செய்வர். 40 ஊழல் வழக்குகளில் இருந்து முன்னாள் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாகிட் அமிடி விடுதலை செய்யப்பட்டிருக்கும் உயர் நீதிமன்றத்தின் முடிவினை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆய்வு செய்வார்கள் என சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ இட்ரிஸ் அருண் தெரிவித்தார். இந்த வழக்கில் நீதிபதி வெளியிட்ட முடிவினை ஆய்வு செய்து நான் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடன் கலந்தாலோசிப்பேன் என அவர் தெரிவித்தார். முன்னதாக இந்த வழக்குகள் தொடர்பில் அம்னோ தலைவருமான ஜாகிட் அமிடி மீது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முக்கிய அம்சங்களை நிரூபிக்க தவறியுள்ளனர் என உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ யாசிட் முஸ்தபா இந்த தீர்ப்பினை வழங்கினார். மேலும் முழு தீர்ப்பு வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என கூறியிருந்தார். இதற்கிடையே இந்த வழக்கு தீர்ப்பு குறித்து மேல் முறையீடு செய்ய அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு இன்று தொடங்கி 14 நாட்கள் கால அவகாசம் இருப்பதாகவும் வழக்கறிஞர் குவாக் இங் சியோ குறிப்பிட்டார். நஜீப்பை தற்காக்க மத அம்சத்தை கையில் எடுப்பதா? முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன்ரசாக்கிற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்க மாசிசா நிலைப்பாடு கொண்டிருப்பதில் எந்தவித இடையூறும் எங்களுக்கு இல்லை. மாறாக தங்கள் நிலைப்பாட்டை மக்களும் பின்பற்ற சொல்வதுதான் ஏற்புடையதாக இல்லை என க அடிலான் தகவல் பிரிவு துணைத் தலைவர் சுவா வைக்கியா கருத்துரைத்துள்ளார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவன நிதி முறைகேடு தொடர்பில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்கும் நஜீப் மீது அனுதாபம் ஏற்படுத்த மாசிசா மத அம்சத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் அதனை மக்கள் மீது திணிக்கக்கூடாது என ரவாங் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் மாசிசா இறுதி வரை அம்னோ தேசிய முன்னணியை விட்டு விலகாது என்பதை மக்கள் நன்கு அறிவர். ஆனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாட்டை பரிந்துரை செய்யக்கூடாது என்பதில் அந்த கட்சி கவனமுடன் இருக்க வேண்டும். அனைத்து மதங்களிலும் ஊழல்வாதிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது என சுவா தெரிவித்தார். முன்னதாக நஜிப்பை தற்காத்து மாசிசா உதவி தலைவர் டத்தோஸ்ரீ தி லியான்கேர் வெளியிட்டிருந்த கருத்து பதிவேற்றத்திற்கு பதிலளிக்கும் வகையில் சுவா மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக மத அம்சத்தை கையில் எடுப்பது தவறு. பொது தேர்தல் நெருங்கிவிட்டதை நாம் நன்கு அறிவோம். வாக்காளர்களின் மனதை கவர ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இயன்றவரை முயலும். இந்த விவகாரத்தில் நஜீப் அம்னோவிற்கு ஆதரவு திரட்ட மாசிசா மத அம்சத்தை கையில் எடுத்தது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் அவர். வெள்ள முன்னோட்ட பயிற்சியை மேற்கொள்ளும் சிலாங்கூர் அரசு அடுத்த வாரம் 2 நாட்களுக்கு வெள்ள பேரிடரை உருவகப்படுத்தி அதனை எதிர்கொள்ளும் பயிற்சி நடவடிக்கையை சிலாங்கூர் மாநில அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளது. இத்தகவலை மாநில மந்திரி பிரசாத் டத்தோஸ்ரீ அமிருடின் ஷாரி அறிவித்தார். அதேபோல் வெள்ள பேரிடரை எதிர்கொள்ளும் நடவடிக்கையில் படகு இயந்திரம் போன்ற தளவாடங்கள் பணியாளர்களை அதிகரிக்க பிரத்யேக நிதி ஒதுக்கீடும் அறிவிக்கப்படும் என்றார் அவர். சிலாங்கூர் மக்களின் நலனை உறுதி செய்வதே மாநில அரசாங்கத்தின் தற்போதைய முக்கிய நோக்கமாகும் என அவர் தமது கருத்து பதிவேற்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். வெள்ள நேரத்தில் பாதுகாப்பு மீட்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்தி மாநில அரசாங்கம் முன்னோட்ட பயிற்சியை மேற்கொள்ளும் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கட்சி தாவல் தடை சட்ட மசோதாவை ஜொகூர் மாநில அரசு ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. கட்சி தாவல் தடை சட்ட மசோதா நிறைவேற்றப்படுவதை ஜொகூர் மாநில தேசிய முன்னணி அரசு நிராகரித்திருப்பதாக குலுவாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் சூ கி முன்வைத்த குற்றச்சாட்டினை மாநில மந்திரி பிரசாந்த் ஓன் அபிசி காசி மறுத்துள்ளார். இந்த புதிய சட்டத்தை மாநில அரசாங்கம் உறுதியான ஆதரவை வழங்குகின்றது. அதன் நிறைவேற்றத்தை ஒருபோதும் நிராகரிக்காது. கட்சி தாவல் தடை சட்ட மசோதா நலனை ஜொகூர் மாநில அரசாங்கம் ஒருபோதும் புறம் தள்ளியதில்லை. மாறாக இந்த விவகாரத்தில் சரியான சட்ட வழிகள் செயல்பாடுகளை மாநில அரசாங்கம் தொடர்ந்து பின்பற்றும். ஜொகூரில் ஜனநாயக அமலாக்கத்திற்கு உத்தரவாதம் வழங்குவதில் இது அவசியமாகின்றது என அவர் தமது ட்விட்டர் பக்க பதிவேற்ற கருத்தில் தெரிவித்திருந்தார். இந்த சட்ட விதியை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக மாட்சிமை தங்கிய மாமன்னர் மாநில ஆட்சியாளர்களுடன் கலந்துரையாடல் நடத்துவார். மாநில அளவில் இந்த சட்ட விதி அமல்படுத்த பின்னர் அதன் கட்டமைப்பு சட்ட விதிக்கு ஏற்றவாறு திருத்தம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய பிரதமர் மோடியின் பேச்சை கேளுங்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சை கேட்டு உக்ரைன் மீதான படையெடுப்பை ரஷ்யா நிறுத்தி கொள்ள வேண்டும் என பிரிட்டன் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற SCO எனப்படும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புடினை சந்தித்து பேசினார். அப்போது இந்த உலகம் போருக்கானது அல்ல என மோடி புடினிடம் கூறியதாக செய்திகளில் தகவல் பகிரப்பட்டது. இந்நிலையில் தற்போது அமெரிக்கா நியூயார்க்கில் ஐநா பொது சபை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பேசிய பிரான்ஸ் அதிபர் மெனுவல் மெக்ரான் உள்ளிட்ட பல தலைவர்கள் மோடியின் பேச்சை வரவேற்றுள்ளனர். இது குறித்து பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிலாவடிர் கூறுகையில், அனைத்துலக அரங்கில் இந்திய பிரதமரின் மோடியின் பேச்சுக்கு பெரும் மரியாதை உள்ளது. அவர் மீது ரஷ்ய அதிபர் புடினும் பெரும் மரியாதை நட்பு கொண்டிருப்பது அனைவரும் அறிந்ததே. எனவே மோடியின் பேச்சை கேட்டு உக்ரைன் மீதான படையெடுப்பை ரஷ்ய தரப்பு உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். இவ்விவகாரத்தில் மோடியின் கருத்தை நாங்களும் வரவேற்கிறோம் என்றும் ஜேம்ஸ் கூறினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.